அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கீடு. போட்டியிடும் இடங்கள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். திமுக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை. இரண்டு கட்சிகளுக்கு அழைப்பு. கொடைக்கானலில் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் 70 ஏக்கர் சதுப்பு நிலப்பகுதி. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. தமிழக அரசின் நதிகள் இணைப்பு திட்டத்துக்கு எதிராக கர்நாடகத்தில் மார்ச் 27 முழு அடைப்பு. கன்னட சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. பத்தொன்பது செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்கிறது PSLV-C51 ராக்கெட். முதன் முதலாக வணிக ரீதியில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தகவல். மேலும் சில முக்கிய செய்திகள். தேர்தல் பணியில் தொடர்புடைய அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யவும் பதவி உயர்த்தவும் தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. நதிநீர் பிரச்சினைகளை விவாதிக்க தென்மண்டல கவுன்சில் கூட்டம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மார்ச் 4 திருப்பதியில் நடைபெறுகிறது. $50 லட்சம் பயனாளர்களை கொண்ட சமூக வலைதளங்களுக்கு புதிய விதிகள் பொருந்தும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 11.43 கோடியை கடந்துள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசி விலை ₹250 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த ஆண்டுக்கான உலகளாவிய எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தலைமைத்துவ விருது வழங்கப்படுகிறது. சிரியாவில் நடத்தப்பட்ட வான் தாக்குதல் ஈரானுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் நீண்டகாலமாக நிலுவையில் இருக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார். ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மீண்டும் முதலிடம் பெற்றுள்ளார். அகமதாபாத் கிரிக்கெட் மைதான ஆடுகளம் டெஸ்ட் போட்டிக்கு உகந்ததல்ல என முன்னாள் வீரர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான உடன்பாடு நேற்று கையெழுத்தானது. அதிமுக பாமக தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சென்னையில் நேற்று நடைபெற்றது. அதிமுக சார்பில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாமக சார்பில் GK மணி, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதற்கான உடன்படிக்கையும் கையெழுத்தானது. பாமகவுடன் கூட்டணியை உறுதி செய்தவுடன் அதிமுக நிர்வாகிகள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். இதனிடையே தமிழகம் வந்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் சந்தித்து கூட்டணி குறித்து பேச வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடை உறுதி செய்ய திமுக ஆர்வம் செலுத்தி வருகிறது. KM காதர் மொய்தீன் தலைமையிலான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும்
எம் எச் ஜவாஹிருல்லா தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு திமுக தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொடைக்கானல் சின்னப்பள்ளம் பகுதியில் 70 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சதுப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சின்னப்பள்ளம் என்ற பகுதியில் அல்லி ஓடை சதுப்பு நிலப்பகுதி உள்ளது. இயற்கையாக ஆண்டு முழுவதும் நீர் ஆதாரத்துடன் உள்ள இந்த சதுப்பு நிலத்தில் குறுக்கே 10 லட்சம் செலவில் தடுப்பணையும் கட்டப்பட்டது. அணை கட்டப்பட்டதிலிருந்து அணையில் நீர் தேக்க விடாமல் கசிவு ஏற்படுத்தி சதுப்பு நிலப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக சிலர் ஆக்கிரமித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். 70 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்த சதுப்பு நிலம் தற்பொழுது 20 ஏக்கர் அளவு சுருங்கியுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் இதனை கவனத்தில் எடுத்து ஓடை ஆக்கிரமிப்பை அகற்றி தடுப்பணையில் நீர் தேங்க வழிவகை செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயலட்சுமியிடம் கேட்டபொழுது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழக அரசின் நதிகள் இணைப்பு திட்டத்தை கண்டித்து கர்நாடகத்தில் மார்ச் 27 முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று கன்னட சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை தென் மாவட்டங்களுக்கு திருப்பிவிடும் விதமாக தமிழ்நாட்டில் காவிரி, வைகை, குண்டாறு ஆகிய நதிகளை இணைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் காவிரி உபரி நீரை பயன்படுத்தி தொடங்கப்படும் இந்த திட்டத்திற்கு கர்நாடகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள நதிகள் இணைப்பு திட்டம் குறித்து கன்னட சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் தலைமையில் கன்னட அமைப்புகள் பிற சங்கங்களின் தலைவர்களுடன் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு இருக்கும் நதிகள் இணைப்பு திட்டத்தை கண்டித்தும் அந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தியும் மார்ச் 13 KRS அணையை நோக்கி பேரணி நடத்தவும் 27 முழு அடைப்பு போராட்டம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ, அமேசோனியா 1 உள்ளிட்ட 19 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C51 ராக்கெட்டை இன்று விண்ணில் செலுத்தவுள்ளது. PSLV ராக்கெட் வரிசையில் இன்று 59 ராக்கெட்டை இஸ்ரோ ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து காலை 10:24 விண்ணில் செலுத்துகிறது. இதற்கான கவுண்ட் டவுன் நேற்று காலை 8:54 தொடங்கியது. முதலாவது ராக்கெட் ஏவுதளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள PSLV-C51 ராக்கெட் மற்றும் அதில் பொருத்தப்பட்டுள்ள 19 செயற்கைக்கோள்களின் செயல்பாடுகளையும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். திட்டமிட்ட நேரத்தில் ராக்கெட் விண்ணில் செல்லும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினார்கள். இஸ்ரோ முதன்முதலாக வணிக ரீதியில் PSLV-C51 ராக்கெட்டை இன்று விண்ணில் செலுத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் வரும் April 6 நடைபெற உள்ளது. இத்தகவல் அறிவிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை முதல் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகங்களில் வைக்கப்பட்டிருந்த அரசு விளம்பரங்கள், விளம்பர பதாகைகள், முதல்வரின் புகைப்படங்கள் போன்றவை அகற்றப்பட்டன. மேட்டூரில் உள்ள சட்டமன்ற அலுவலகம் மூடப்பட்டு மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டன. இதேபோல் விழுப்புரத்தில் சட்ட அமைச்சர் CV சண்முகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டது. கோவை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அரசியல் கட்சியினர் ஒட்டியுள்ள போஸ்டர்கள், பேனர்களை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் அரசு அலுவலகங்களில் அரசியல் கட்சித் தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது. சத்தியமங்கலத்தில் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பாலங்கள், தடுப்பு சுவர்களில் எழுதப்பட்டிருந்த அரசியல் கட்சிகளின் வாசகங்களை நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் சுண்ணாம்பு பயன்படுத்தி அழிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் கரூரிலும் அரசியல் கட்சியினரின் சுவர் விளம்பரங்கள், போஸ்டர்கள் அகற்றப்பட்டது.
தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. இந்நிலையில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வருவாய்த்துறையினர் பூட்டி சீல் வைத்தனர். இன்னைக்கு மக்கள் எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனைனா வந்து அது வந்து மதுவை வச்சு தான் இருக்குது. குடிக்கிறதுக்கு வயசுன்னு ஒரு லிமிட் கிடையாது. அதே மாதிரி குடிக்கிறவங்க இவ்வளோதான் குடிக்கணும்னு ஒரு லிமிட் கிடையாது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. விலைவாசி உயரளவுக்கு மக்களுடைய வருமானம் யாருக்கு உயரல. இந்த ஓராண்டு காலமாக இரண்டாண்டு காலமாக வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய வருமானம் உயராமல் விலைவாசி மட்டும் உயர்ந்துட்டு போகிறது ரொம்ப குறிக்கான விஷயம். இதற்கு மத்திய அரசு வந்து மத்திய அரசு வரியை குறைக்கணும். கொரோனா காலத்தில் அரபு நாடுகள்ல இருந்து ரிக்கு மூலமாக குரூடாயில் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த குரூடாயில் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி பல நாடுகளுக்கு அனுப்புவாங்க. இதை வந்து இந்த ரிக்கு மூலமாக எடுக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்னும் அதிகமாகும். அதனால் அந்த ரிக்கை வந்து ரன்னிங்கில் தான் இருந்தது. அவங்க $0 வேல்யூவில் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அதை ஸ்டாக் பண்ண முடியாது. அந்த நிலையில் அந்த நேரத்தில் கூட இந்தியாவில் டீசல் விலையோடையும் பெட்ரோல் விலை வந்து ஏறதான் செஞ்சு எப்போ $0 வேல்யூவில் வாங்கக்கூடிய க்ரூட் ஆயில அதை கூட இவங்க என்ன பண்ணாங்க விலை ஏற்றி தான் கொடுத்தாங்க. இன்னைய வரை ஏறிட்டு தான் இருக்குது. 100 ரூபாவை தொடர காலம் வெகு தொலைவில் இல்லை. முக்கிய பிரச்சனைக்கு வந்து ஊழல் தான் சார். ஊழலை சரி பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து சரியில்லை. எந்த அரசாங்கம் சரியில்லை. எந்த ஆஃபீஸில் நுழைஞ்சாலும் காசு இல்லாமல் எந்த காரியமும் நடக்கிறது அருவறுப்பாக இருக்குது. இந்த கேஸ் சிலிண்டர் வந்து ராத்திரியாக ரேட்டு ஏற்றி விட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அளவுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் ஏறி இருக்குது ரேட்டு. நடுத்தரவாசி நாங்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணணுங்க. பெட்ரோல் டீசலில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மக்களுக்கு இருக்கக்கூடிய சவால். பெட்ரோல் டீசலில் சமையல் எரிவாயுவை கம்மி பண்ணாத ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பொது போக்குவரத்துலேருந்து சரக்கு சேவையிலேருந்து காய்கறியிலேருந்து அன்றாட தேவைகளுக்கான அனைத்துமே வந்து குறைகிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மருத்துவம் வந்து இலவசமாக்கிட்டீங்கனாவே மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இலவசம் இலவசம்னு எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்க. எங்களுக்கு அது தேவையில்லை. இலவசம் தேவையில்லை. சிறப்பான ஆட்சி புரியணும் அப்படின்னா இந்த இலவசத்தையெல்லாம் கம்மி பண்ணிட்டு எங்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன தேவையோ அந்த காய்கறி விலையெல்லாம் கம்மி பண்ணிங்கன்னா இவ்வளோ மாதிரி தொழிலாளியாக நல்லா வாழ்வாங்க, இவ்வளையும் வாழ்த்துவாங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பட்டி கிராம ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவிலில் நடைபெற்ற பிரியாணி திருவிழாவில் தமிழகம், ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 120 ஆடுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கோழிகள் முனியாண்டி சுவாமிக்கு நேர்த்தி கடனாக செலுத்தப்பட்டு 2500 கிலோ பிரியாணி அரிசியில் பிரியாணி சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. இந்த விழாவுக்காக தமிழகம் முழுவதும் உள்ள முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை விடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கீழடி 7ஆம் கட்ட அகழாய்வுப் பணியின் ஒரு பகுதியாக குந்தகை அகரம் கிராமங்களில் அகழாய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டன. 7ஆம் கட்ட அகழாய்வு கீழடி, அகரம், குந்தகை, மணலூர் உள்ளிட்ட 4 இடங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு தற்போது குந்தகை அகரத்திலும் பணிகள் தொடங்கியுள்ளன. 6ஆம் கட்ட அகழாய்வில் குந்தகையில் 42 குழிகள் தோண்டப்பட்டு 29 முதுமக்கள் தோழிகளில் 20 எலும்புக்கூடுகளும் அகரத்தில் 9 குழிகள் தோண்டப்பட்டு 1020 பொருட்களும் கண்டறியப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசைக்கு 4 நாட்கள், பௌர்ணமி 4 நாட்கள் என மொத்தம் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி முதல் இன்று வரை மொத்தம் 4 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை அனுமதி வழங்கியிருந்தது. இந்நிலையில் பௌர்ணமி பூஜை முடிவடைந்த நிலையில் வழக்கத்தை விட எதிர்பாராத விதமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 1000கணக்கான பக்தர்கள் சதுரகிரி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தா காரத் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மேற்கு வங்கத்தில் ஜனநாயக விரோத செயல்கள் வன்முறைகளில் பாரதிய ஜனதா கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய இரண்டும் ஒரே மாதிரியாகத்தான் உள்ளன என தெரிவித்தார்.
தூத்துக்குடியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கடைபிடிப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் 1050 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்கும் வகையில் வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 6 தொகுதிகளிலும் 405 வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். மேலும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் மொபைல் செயலி மூலமாக பதிவு செய்தால் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வாகனம் கொண்டு வந்து அழைத்துச் சென்று வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். இதேபோன்று தருமபுரி மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக 344 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த திருமுருகன் பூண்டியில் உள்ள பழமை வாய்ந்த திருமுருகநாத சுவாமி கோவிலில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என கோஷம் முழங்க பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழகம் முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் 6 பவுன் தங்க நகை கடன் தள்ளுபடி என தமிழக முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள ஆவல் நத்தம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் 6 பவுன் நகை அடகு வைத்தால் 10 நாட்களில் தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அக்கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது சிலருடைய நகைகளை மட்டும் அடகு வைத்துவிட்டு மற்றவர்களை மறுநாளைக்கு வரும்படி டோக்கன் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து டோக்கன் வாங்கிய 50 மேற்பட்ட பெண்கள் தங்கள் நகைகளுடன் கடன் வைக்க சென்றபோது நகையை வாங்க முடியாது என அதிகாரிகள் கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து அங்கு திரண்ட பெண்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த குடிசட்லு எனும் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதர திம்மராய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத திம்மராய சாமிகள் வந்த தேரை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்கிற முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கொரோனா காரணமாக வழக்கமான பக்தர்கள் கூட்டத்தை விட குறைவாகவே இருந்தது. தமிழகத்தில் 2வது கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தி தமிழகம் வந்துள்ளார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமானம் மூலம் தூத்துக்குடி வந்தார். அங்கு நடைபெற்ற பிரச்சாரத்தில் நமது நாடு பல்வேறு கலாச்சாரம் பண்பாடு மொழிகளை கொண்ட நாடு எனவும் ஆனால் மத்திய அரசு தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மொழியையும் மக்களையும் சட்டத்தையும் மதிப்பதில்லை எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசு தமிழக அரசை ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கி வருவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். திருவாரூரில் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சி ரவுடிகள் கட்சி என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறுவது சட்டியை பார்த்து அடுப்புக்கறி நீ கருப்பு என்று சொல்வது போல் உள்ளதும் என்றும், யாருடைய ஆட்சியில் அராஜகம் அதிகமாக இருந்தது என மக்களுக்கு தெரியும் என்றும் கூறினார். பெரம்பலூர் அருகே அன்னமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுவினர் புகார் மனு கொடுப்பதற்காக ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்தனர். அவர்கள் கொடுத்த புகார் மனுவில் தங்கள் ஊரில் உள்ள 6 மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு கூட்டுறவு வங்கியில் கடன் வழங்க சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ஆணை வழங்கியும் இதுவரை கடன் தொகை வழங்கவில்லை என்று புகார் தெரிவித்துள்ளனர். முப்படை தலைவர் தெரியல குடியரசு தலைவர் யாருன்னு தெரியாதுல கவர்னருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா
சீஃப் மினிஸ்டர்லாம் சீட்டு குழிய போட்டு கண்டுபிடிச்சு கரெக்ட் கரெக்ட் மக்கள் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்லாம் நியமிப்பாங்க people of assembly or council of states அந்த மாதிரி members of the parliament they'll vote for the president governor 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 ஜவஹர்லால் நேருவா கவர்மெண்டா பிரைம் மினிஸ்டர் கவர்னர் ஐஏஎஸ் ஜட்ஜே தான் பண்ணுவார் நினைக்கிறேன் அது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் தெலுங்கு விட்டு ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங் அந்த பார்க்கணும் சார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் மாசி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சின்ன மாடு மற்றும் பெரிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 42 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுகளை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பழுதடைந்துள்ள மேச்சேரி தொப்பூர் சாலைகளை சீரமைக்காததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அங்கு மலர் தூவி ஒப்பாரி வைத்து அஞ்சலி செலுத்தி போராட்டம் நடத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள காரமடை அரங்கநாதர் கோவிலில் மாசிமக தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் வடம் பிடித்து இழுக்க 4 மாட வீதிகள் வழியாக திருத்தேர் பவனி நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்கு வேட்டி சேலை பாத்திரங்களை வழங்க டோக்கன்கள் வழங்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் வட்டாட்சியர் ராஜன் தலைமையில் தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வேட்டி சேலைகளை மற்றும் பாத்திரங்களை பறிமுதல் செய்து தங்கும் விடுதிக்கு சீல் வைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மகாராஜபுரத்தில் அரிய வகையான 4 அடி நீளமுள்ள மண்ணுளி பாம்பு மீட்கப்பட்டு வனத்துறையினர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வனப்பகுதி அருகே உள்ள கிராமங்களில் கடந்த சில நாட்களாக 5 காட்டு யானைகள் முகாமிட்டு விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. மேலும் யானைகள் தாக்கியதில் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்நிலையில் யானைகளை வனத்திற்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து சானமாவு பகுதியில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சங்கரன் கோவில் வடகாசி அம்மன் கோவில் தெருவில் 10 நாட்களுக்கு ஒருமுறை விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தேமுதிக கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200 பெண்கள் உட்பட 500 பேர் கலந்து கொண்டு தமிழக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் மங்களாபுரத்தில் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 510 காளைகளும் 250 காளையர்களும் களம் கண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு விதவிதமான பரிசுகள் வழங்கப்பட்டது. போட்டியில் சுமார் 10 வீரர்கள் காயமடைந்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சண்முக சுந்தரம் தலைமையில் அரசியல் கட்சியினருடன் தேர்தல் நடத்தை விதிமுறை குறித்து ஆலோசனை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் வேலூரில் சுமார் 12 லட்சம் வாக்காளர்கள் வாக்கு செலுத்த 1301 வாக்குச்சாவடிகள் 482 துணை வாக்குச்சாவடி மையங்கள் என மொத்தம் 1783 வாக்குச்சாவடிகள் உள்ளது எனவும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிலிருந்தே தபால் மூலம் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனியில் 306 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் தேர்தல் விதிமுறைகள் குறித்து 1950 என்ற எண்ணில் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திரா பானு ரெட்டி தலைமையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் பேசிய ஆட்சியர், கிருஷ்ணகிரியில் மக்கள் வாக்களிக்க 2298 வாக்குச்சாவடிகள் உள்ளது எனவும் அதில் 286 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆசியாவிலேயே மிகப்பெரிய குதிரை சிலை அமைந்துள்ள புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள குள்ளமங்கலம் குதிரை கோவிலில் மாசிமக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு 33 உயரமுள்ள குதிரை சிலைக்கு பிரம்மாண்ட காகித மாலை அணிவித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். மதுரை மாவட்டம் கப்பலூரிலிருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து குளிர்பான பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு சென்ற சரக்கு வாகனம் மதுரை தூத்துக்குடி நான்கு வழி சாலை பாலத்தை கடந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சிவகாசி அருகே காளையார் குறிச்சியில் சில தினங்களுக்கு முன்பு நடந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 19 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் 90% தீக்காயத்துடன் சிகிச்சை பெற்று வந்த மாரியப்பன் உயிரிழந்தார். மேலும் 2 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், திண்டிவனம் நல்லியக்கோடன் நகர் சீனிவாச பெருமாள், தீவனூர் லக்ஷ்மி நாராயண பெருமாள், மணக்குள விநாயகர் உட்பட 50 மேற்பட்ட கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளினர். இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூரில் வனத்துக்குள் திருப்பூர் என்ற அமைப்பு சார்பில் 7ஆம் ஆண்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர், இயற்கை மாசுகளை விட மக்களின் மனம் மாசுபட்டிருப்பதாகவும் தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அதனை வாங்க மறுத்துவிடுங்கள் என கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பாலாஜா சுங்கச்சாவடி அமைந்துள்ளது. இங்கு அப்துல் ரஹீம் என்பவர் சாலையை கடந்தபோது பராமரிப்பு இன்றி கிடந்த மின்கம்பத்தால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இத்தகவலை அறிந்த உறவினர்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி அடுத்த தேவராயபுரம் ஊராட்சியில் உள்ள அரண்மனை புதூர் பகுதியில் 100 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தேவராயபுரம் ஊராட்சி மூலம் குழாய் வழியாக குடித்தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அண்மையில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு இதுவரை சரி செய்யப்படாததால் குடிநீர் இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குழாய் உடைப்பை சரி செய்யாத அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கொளத்தூரில் பேசிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், தேர்தலுக்கான முதலமைச்சர் பழனிசாமியின் இறுதிநேர அறிவிப்புகள் வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வசித்து வருபவர் கோவிந்தராஜ். இவர் வெளியே சென்றிருந்த சமயம் இவரது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் வீட்டிலிருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்த 40 பவுன் நகை மற்றும் 500,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து கோவிந்தராஜ் திருநாவலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
இதன் பின்னர் கோயிலில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் நிகழ்வில் கோவை, ஈரோடு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட நரசாபுரம் மற்றும் புரணப்பள்ளி பகுதிகளில் சில மாதங்களாக கடும் தண்ணீர் தட்டுப்பாடு இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கோரியும் புதிதாக ஆழ்துளை குழாய் அமைத்து சீராக தண்ணீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தியும் கிராம மக்கள் காலி குடங்களுடன் சூளகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம் அங்கன்வாடி பணியாளரான சந்தியாவை உயரதிகாரிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சந்தியா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சந்தியாவிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை ஆராய்ச்சி குப்பம் கிராமங்களுக்கு நடுவே டாஸ்மாக் கடை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நீடித்ததால் டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2018 இலவச மடிக்கணினி வழங்காததை கண்டித்து மாணவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணி சென்றனர். அப்போது வட்டாட்சியர் கோபாலகிருஷ்ணன் தேர்தல் முடிந்தவுடன் இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் போலிப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு மகளிருக்கான நேரடி கடன் மற்றும் பசுமாட்டு கடன் என கடன்கள் வழங்குவதில் காலதாமதம் செய்த செயலாளரை கண்டித்தும் சிலருக்கு மட்டும் நேரடி கடனுக்கான தொகை தற்போது வீடு தேடி வந்து அதிகாரிகள் வழங்கியதாகவும் எழுந்த புகாரின் அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட மகளிர் குழுவைச் சேர்ந்த பெண்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசியல் கட்சியினருடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தலைமையில் விளக்கக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், கரூரில் உள்ள 1274 வாக்குச்சாவடிகளில் 85 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தெரிவித்தார். திருப்பூரில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் தாராபுரம் கிளை சார்பாக கையூட்டு பெற்றுக்கொண்டு சத்துணவு ஊழியர்களுக்கு பணியிட மாற்றம் செய்த ஊராட்சி ஒன்றிய மேலாளரை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக நுழைவு வாயிலில் 50க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டித் தருவதாக கூறி சுமார் 40 கோடி ரூபாய் மோசடி செய்த எஸ்எம் பில்டர் சண்முகத்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சண்முகம் ஜாமீனில் வெளிவந்ததால் அவரது வீட்டின் முன்பு பணம் கட்டி ஏமாந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் அரசியல் பிரமுகர்களிடம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர், தேர்தல் தொடர்பான புகார்களை 1077 எண்ணில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்று கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் கீழ்மாத்தூர் கிராமத்தில் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய வினோத்ராஜ் என்பவரை சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் விரும்புபவர்களிடமிருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் விருப்ப மனு பெறப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் கெம்பிளாஸ் அருகே பயணிகள் வேனும் இருசக்கர வாகனமும் மோதி விபத்து ஏற்பட்டது. அப்போது வேன் மின்கம்பத்தில் மோதி கவிழ்ந்தது. இதில் மொத்தம் 19 பேர் காயமடைந்தனர். விபத்து குறித்து திருமலைராயன்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.